आत्ते सत्येव च सत्यं सद्भक्तुर्भक्ति सत्यताम् यस्यासौ पातु वन्दारुन् अभिनन्दनः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावसा श्री अभिनन्दनतीर्थङ्कराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்று அபிநந்தனர் சுவாமியோட புராணம் பார்த்துடலாம். இதுலேயும் முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, அதை படித்து அதனோட பொருளையும் பார்த்துட்டு மேலே போகலாம். லப்த்வா காதிவ்ய பாயாத் விமலம் அவகமம் வாங்மயைர் பவ்ய சார்த்தம் ஜன்மாரண்யாத நீக்கைர் வியபநயசி கிளத்துவம் புராபத் பொலிந்தாத் பிரீத்தியைத்யா கிரீட யந்தியோஸ்மிதமவத் கலம் மாதுரங்கார் பிதஸ்ய துரியஸ்யா ஸ்மஜ்ஜினானா மனுதி ததஷனே சைஷவே ஹேமபாசக. இன்னொரு பார்க்கலாமா? லப்த்வா காதி வியபாயாத் விமலம் அவகமம் வாங்மயைர் பவ்ய சார்த்தம் ஜன்மாரண்யாத நீக்கே வியபநயசி கிளத்துவம் புராபத் பொலிந்தாத் பிரீத்தியைத்யா கிரீடயந்தியோஸ்மிதமவது கலம் மாதுரங்கார்பிதஸ்ய துரியஸ்யாஸ் மஜ்ஜினானாம் மனுதி ததஷனே சைஷவே ஹேமபாசக. இதுக்கு இந்த புக்கு பின்னாடி அர்த்தம் இருக்குது, பதம் பதமாக முதல்ல அர்த்தம் பார்த்துடலாம். இங்கே யாரையும் விழிச்சு சொல்லாததால் இந்த பாட்டு வந்து பகவானை பார்த்து பாடுறதால நாம்ளே ஹே சுவாமி அப்படின்றத சேர்த்துக்கணும். ஹே சுவாமி துவம் நீ காதி வியபாயாத் காதி கர்மங்களின் நாசத்தால் விமலம் தெளிவாக இருக்கிற அவகமம் ஞானத்தை லப்துவா அடைந்து வாங்மயகி வாக்குகளாகிய சொற்களாகிய அணிகைகி சேனைகளால் பவ்யசார்த்தம் பவ்ய ஜன சமூகத்தை ஆபத் புலிநாத் ஆபத்தென்னும் வேடர்களுடைய ஜன்ம ஆரண்யாத் ஜன்மம் என்னும் காட்டி நின்று பூரா வியபநயசி கிள விளக்குகின்றாய் அன்றோ பிரீத்தியா பிரீத்தியினால் ஏத்திய வந்து ஆக்ரீடயந்தியோ விளையாடுவிக்கின்ற மாதுகு தாயுடைய அங்கார்பித்தஸ்ய மடியில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஹேமபாசக பொன்னிறமுள்ள அஸ்மத் ஜினானாம் நம்முடைய ஜினர்களுக்குள் துரியஸ்ய பவத்தக நான்காமவனாகிய உன்னுடைய அனுதித்த தர்ஷனே பல் முளைக்காத சைஷவே பால்யத்தில் கலம் ஸ்மிதம் மனோகரமான மந்தகாசம் ஆவத்து எம்மை காப்பாற்றுகன்னு அர்த்தம். இதை ஒவ்வொரு பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன், இப்போ முழுசாக சொல்கிறேன். இந்த அர்த்தத்தை படிக்கிறேன். ஹே சுவாமி நீ காதி கர்மங்களின் நாசத்தால் தெளிவாக இருக்கிற ஞானத்தை அடைந்து சொற்களாகிய சேனைகளால் வாக்குகளாகிய சேனைகளால் பவ்ய ஜன சமூகத்தை ஆபத்தென்னும் வேடர்களுடைய ஜன்மம் என்னும் காட்டிலிருந்து விளக்குகின்றாய் அல்லவா. பிரீத்தியினால் வந்து விளையாடுகின்ற தாயினுடைய மடியில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொன்னிறமுள்ள நம்முடைய ஜினர்களுக்குள் நான்காம் அவனாகிய உன்னுடைய நான்காம் அவன் யார்? அபிநந்தன் உன்னுடைய பல் முளைக்காத பால்யத்தில் பல் இல்லாத
பல்லில் முளைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையில் சிசு, அதுக்கு தான் சிசுன்றாங்க, ரொம்ப சின்ன குழந்தையில் பால்யத்தில் மனோகரமான மந்தகாசம், அந்த மனோகரமான மந்தகாசம் அந்த முகத்தில் வருது, அது எம்மை காப்பாற்றுக அப்படின்னு இதில் அர்த்தம் போட்டிருக்காங்க. மேலே படிக்கலாமா? அதேதான் நீம் அபிநந்தன ஜினவர புராணம் அபிவர்ணியத்தே அதேதானிம் அத்தக இதானிம் அத்தகன்னு அனந்தரம், அதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் என்ன ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. இதானிம் இப்பொழுது அபிநந்தன ஜினவர புராணம், அபிநந்த ஜனரோட புராணத்தை அபிவர்ணியத்தை இப்போ வர்ணனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஜம்புத்வீப பூர்வ விதேக சீதா நதி தக்ஷிண தீர மங்களாவதி விஷய ரத்ன சஞ்சயபுரத்து ராஜா மகாபலன் என்பான் ஒரு நாள் சம்சார விரக்தனாகி தனபாலன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து விமலவாகன ஜனபதி சமீபத்தை தீட்சித்து பிரபத்திய தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சல்லேக்கனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பஞ்சானுத்தர விஜய விமானத்து அகமிந்திர தேவனாயினன். ஜம்பு தீபத்தில் பூர்வ விதேகம், கிழக்கு விதேகத்தில் சீதா நதியில் தட்சிண தீரம், சீதா நதி கரையில் தென்கரையில், தட்சிண தீரம்னா தென்கரையில் மங்களாவதி விஷயத்தில் மங்களாவதி நாட்டில் ரத்ன சஞ்சயபுரத்து, ரத்ன சஞ்சயபுரத்துன்ற ஊருக்கு மன்னன் மகாபலன் ஒரு நாள் சம்சார விரக்தனாயிட்டார். சம்சாரத்தில் விரக்தி வந்து தனபாலன்ற புத்திரனுக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு விமல வாகன ஜனபதிக்கிட்ட போய் தீட்சை வாங்கி பிரபத்திய தீர்த்தகர நாம புண்ணியக்கர் வந்து தீர்த்தகர நாம புண்ணிய கர்மம் அவருக்கு பந்தமாகுது, அந்த பந்தமாகி சல்லேக்கனா விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு பஞ்சானுத்தரத்தில் முதல் விமானமாக இருக்கிற அந்த விஜய விமானத்தில் அகமிந்திர தேவனாயிட்டார். அத ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர சாக்கேத நகராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா ஸ்வயம்வரன் தேவி சித்தார்த்தை. ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சாக்கேத நகரம், சாக்கேத நகரம்ன்றது அயோத்தியாவுக்கு இன்னொரு பேர் சாக்கேதம். அயோத்தியாவில் இஷ்வாகு வம்சத்தில் காஷ்யப கோத்திரத்தில் ராஜா ஸ்வயம்வரன் அவரோட தேவி சித்தார்த்தை. விஜய விமானம் தெழுந்தள்ளி இருந்த பகவான் த்ரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம் அமர சுகம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜதர்ஷன புரஸ்ரமாக வைசாக்க மாச சுக்ல ஷஷ்டி பக்ஷத்து புனர்பூச நட்சத்திரத்து பிரபாத்து சமயத்து ஸ்வர்காவதரணம் செய்து சித்தார்த்த மகாதேவி கர்ப்பாவாசம் பிரவேசித்த பின் நவமாச அவசானத்து மாக மாசம் சுக்லபக்ஷம் துவாதசியில் புனர்பூச நட்சத்திரத்து பிரபாத சமயத்து அதிதி என்னும் யோகத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதாரணம் செய்தர்லினன். பஞ்சானுத்தரத்தில் விஜய விமானத்தில் எழுந்ததில் இருந்த அகமந்திர தேவன் அங்கே த்ரயஸ்திரிம்ஷத் 33 சாகரோபம காலம், 33 கடற்காலம் அமர சுகம் அனுபவிச்சுட்டு ஸ்வர்காவதரண கல்யாணம், அங்கேருந்து ஸ்வர்க்கத்திலேருந்து அவதரணம் பண்ணுறது இறங்கிறது அது அந்த கல்யாணம் அவதரண கல்யாணம் ஷோடச என்னென்ன அது அது கர்ப்ப அவதாரணம் பண்ணும்போது ஷோடச ஸ்வப்னம் மாதாக்கு ஜின மாதாக்கு 16 கனவுகள் வதன பிரவேசி கஜ தர்ஷனம் அவங்க முகத்துக்குள்ள வாய்க்குள்ள நுழையிற கஜம் யானையோட தர்ஷனம் இது எல்லாமாக சேர்ந்து தர்ஷன புரஸ்தமாக வைகாச மாசத்தில் சுக்லபட்சத்தில் ஷஷ்டி
திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரபாத சமயத்து விடியற்கால நேரத்தில் ஸ்வர்க அவதாரணம் செஞ்சு சித்தார்த்த மகாதேவி கர்ப்பவாசத்தில் பிரவேசிக்கிறார். அந்த பிரவேசித்த பிறகு நவ மாதம் அவசானத்து 9 மாதம் முடிந்த பிறகு அவசானம்னு முடியுது. முடிஞ்ச பிறகு மாக மாதம் சுக்லபட்சம் துவாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரபாத சமயத்தில் அதிதி என்னும் திருப்பி இங்கேயும் காலையில் அதிதி என்னும் யோகத்தில் திருஞானதரனாகிய பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தறினால் திருஞானதரன் பிறக்கும்போதே 3 ஞானம் இருக்கும். தீர்த்தங்கரர்களுக்கெல்லாம் மதி ஸ்ருதி அவதி 3 ஞானம் இருக்கிறதால 3 ஞானத்தோட பிறக்கிறார். கர்ப்ப அவதரணம் செய்தார், பிறந்தார், ஜென்மம் எடுக்கிறார், ஜென்மாபிஷேகம். அது பொழுதே தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் அபிநந்த சுவாமி என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். இதுதான் ஜென்மாபிஷேகம். இந்த அவர் எப்போ பிறக்கிறாரோ அந்த பிறந்த உடனே தேவ தேவேந்திரர்கள்லாம் வந்து மந்திராபிஷேகம் பண்ணுறாங்க. பண்ணி அதான் ஜென்ம கல்யாணம் அபிஷேகம் பண்ணி அபிநந்த சுவாமி அப்படின்னு பேர் வச்சுட்டு ஜின மாதா பிதா கிட்டலாம் விடை கொண்டு அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க. சம்பவ தீர்த்த சந்தான காலம் 10,100,000 கோடி சாகரோபமம். சம்பவ தீர்த்தங்களோட சந்தான காலம் வந்து 10,100,000 கோடி. 10,100,000 கோடினா 10,00,000 கோடி சாகரோபமம், அவ்வளோ கடற்காலம். 10,100,000 கோடி 10,100,000 கோடி சாகரம் வந்து சம்பவ தீர்த்தங்கரோட தீர்த்த சந்தான காலம். அதன் அந்தத்துள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளி அதன் அந்தத்துள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தள்ளிய அபிநந்தன சுவாமியது ஸ்வர்ணவர்ணமாகிய தேகோத்சேதம் 350 வில்லளவாகும். இப்போது சம்பவ தீர்த்தங்களோட தீர்த்த சந்தான காலத்தில் அபிநந்தரோட ஆயுள் முழுதும் வரும். அவரோட மோட்சத்துக்கு அப்புறம் அபிநந்தன தீர்த்தங்களோட தீர்த்த சந்தான காலம் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அவரோட சம்பவ தீர்த்தங்களோட தீர்த்த சந்தான காலத்துள் அந்தர்பூத்த அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யனாகி அப்படின்னு சொல்கிறாங்க. அவதரிக்கிறாரு அபிநந்த சுவாமி. அவரோட தேகம் வந்து ஸ்வர்ண மகம் மயமாக இருக்குது, வர்ணம், தேக வர்ணம். அவரோட தேக உச்சேதம் உயரம் 350 வில் அளவு, 350 வில் அவரோட உயரம். இவனது பரமாயுஷ்யம் 50,100,000 பூர்வமாகும். 50,00,000 பூர்வம் இவரோட ஆயுள். 12,100,050,000 பூர்வம் குமாரகால அவசானத்து சம்பிராப்த ராஜாபிஷேகத்தனாகி 36,100,050,000 பூர்வமும் 8 பூர்வாங்கமும் ஆகிய ராஜகால அவசானத்து உற்பன்ன சமயானந்தரமே வினஸ்வரமாகின்றதொரு கந்தர்வ நகரம் காண்டலும் அதுபொழுதே பரித்தியக்த சம்சார போகத்தனும் பரிப்பிராப்த பரிநிஷ்கிரமண கல்யாணாபிஷேகத்தனுமாகி ஹஸ்தசித்திரை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி உக்ரோத்யானத்து 1,000 அவனிபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி மாக மாசம் சுக்ல துவாதசி பட்சத்து புனர்வசு நக்ஷத்திராபராண காலத்து ஜினதீட்சையினை பிராபித்தள்ளி அதுபொழுதே சதுர்த்த ஞானதாரியமாகி மற்றைய நாள் அயோத்தியா நகரத்து இந்திரதத்த ராஜகிருகத்தில் பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணி அள்ளி அஷ்டாதச வருஷமாகிய சத்மஸ்த கால அவசானத்து ஸ்வதீக்ஷாவனத்து வேங்கை மூலத்து எழுந்தள்ளி இருந்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி புஷ்ய மாச சுக்ல சதுர்தசி பக்ஷத்து புனர்வசு நட்சத்திர அபராண காலத்து நிர்மூல காதி கர்மத்தனும் உத்பூத்த கேவலா அவபோதத்தனும் ஆயினன். ஒரே சென்டென்ஸு இவ்வளோ பெருசாக வந்துருச்சு, நடுவில் நிறுத்தினாலும் சரியாக சொல்ல முடியாதபடி இருந்தது எல்லாம், அதனால் ஒன்றா சொல்லிட்டேன். இப்போ பார்க்கலாம், ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்துக்கலாம். இவரோட பரமாயுஷ்யம் வந்து 50,100,000 பூர்வம்,
அதே மாதிரி 12,150,000 பூர்வம், இவளோட குமார காலம் 12,50,000 பூர்வம். ராஜாபிஷேகமா அதுக்கப்புறம் குமார காலம் முடிஞ்ச பிறகு ராஜாபிஷேகமா ஆகுது. ராஜா வாயிடுறாரு 36,150,000 பூர்வம். 8 பூர்வாங்கமும் 36,50,000 பூர்வமும் 8 பூர்வாங்கமும் இவர் ராஜ பதவி வகிக்கிறார். அது அவசானத்து ராஜ கால அவசானத்து உற்பத்தி சமயானந்தரமே வினேஸ்வரம் ஆகின்றது ஒரு கந்தர்வ நகரம். உற்பத்தி ஆன உடனே அழிஞ்சு போகிற ஒரு கந்தர்வ நகரத்தை பார்க்குறாராம்மா. அது பொழுதே பரித்தெக்த சம்சார போகத்தனம். உடனே அவருக்கு சம்சார போகத்தில் விரக்தி வந்துட்டான். அதை பரித்தியாகம் பண்ணிட்டாராம். சிவிகை மிஸ்ரியை எழுந்தள்ளி எது ஹஸ்த சித்திரைன்ற சிவிகையில் பல்லக்கில் ஏறி உக்ரோ தியானத்து உக்ர உத்தியானத்து உக்ர உத்தியானத்தில் நந்தவனத்தில் 1,000 அவனிபதிகளோட அவரோட 1,000 ராஜாக்களோட சஷ்டோபவாச சகித்தனாகிய 6 உபவாசம் செய்து மாக மாதம் சுக்லபட்சம் துவாதசி பட்சத்து பண்ண துவாதசியில் புனர்வசு நட்சத்திர அப்பறான காலத்து அது மத்தியான நேரத்தில் ஜினதீட்சை பிராப்பி தள்ளி அதுபொழுதே சதுர்த்த ஞான தெரியாது. எப்போ தீட்சை வாங்குறாரோ அப்போ அவருக்கு 4வது ஞானம் மனப்பரிய ஞானமும் வந்துடுது. மனப்பரிய ஞானம் அடைஞ்சு மற்ற நாள் அதுக்கு அடுத்த நாள் அயோத்தியா நகரத்தில் இந்திரதத்த ராஜகிருகத்தில் இந்திரதத்தனோட ராஜகிருகத்தில் பஞ்சாஷ்சரியகரமாகிய பாரணை பண்ணி பஞ்சாஷ்சரியம் கிடைக்குது அவருக்கு. அஷ்டாதச வருஷம் சத்மஸ்த காலம், அதாவது அவரோட இந்த தவக்காலம் வந்து அஷ்டாதச 18 சத்மஸ்த கால அவசானத்தை. அதுக்கப்புறம் அந்த 18 முடிஞ்ச பிறகு ஸ்வதீக்ஷா வனத்தை எங்கே தீட்சா எடுத்தாரோ அந்த இடத்துல வேங்கை மூலத்தை எழுந்தள்ளி, வேங்கை மரத்தோட மூலத்தில்னா அடியில் மரத்து அடியில் எழுந்தள்ளியிருந்து சஷ்டோபவாச சகித்தனாகி திருப்பி 6 உபவாசமாகி புஷ்ய மாச சுக்ல புஷ்ய மாசன தை மாதம் சுக்ல பட்சத்தில் சதுர்தசி பட்சத்தில் புனர்வசு அதே நட்சத்திரம் தீட்சை எடுத்த அதே நட்சத்திரத்திலே புனர் நட்சத்திரம் அப்பறான காலத்திலேயே நிர்மூல காதி கர்மத்திரம் காதி கர்மத்தை நிர்மூலமாக்கிட்டு உற்பத்த கேவலோபோதத்தனம் கேவல ஞானம் உற்பத்தி ஆகிறார். நிர்மூலத்தை காதி கர்மத்தை எப்போ அழிக்கிறாரோ அப்போ கேவல ஞானம் உதயமாயிடுது உத்பூத்தமாயிடுது. அது பொழுதே தெய்வ தேவேந்திரர்கள் வந்து சமவ சரணாதி விபூதி சகித்த சதுர்த்த கல்யாணானந்தரம் தத்ரைவ சேவா தத்பரராயினர். அப்பொழுதே தேவதேவர்கள்லாம் வந்துடுறாங்க, சமவ சரணம் எல்லா வைபவத்தையும் செய்கிறாங்க, 4வது கல்யாணத்தை பண்ணுறாங்க, கேவல ஞான கல்யாணத்தை பண்ணிடுறாங்க, அங்கேயே அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பகவானுக்கு வஜ்ரநாபி முதலான கணதரர் 103, பூர்வதரர் 2,500. இவருக்கு பகவானுக்கு வந்து கணதரர் வஜ்ரநாபிதம் பிரதம கணதரர், அவர்களோடு சேர்ந்து 103 கணதரர்கள், பூர்வதரர்கள் வந்து 2,500. சிக்ஷகர் 230,000 சிக்ஷகர் அவர்கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிறவங்க சீடர்கள். அவதி ஞானிகள் 9,800 அவதி ஞானிகள். கேவலிகள் 16,000 கேவலிகள் அவர்கிட்ட. வைக்கிரீகர் 19,000. மணப்பரிய ஞானிகள் 11,650. வைக்கிரிய சக்தி இருக்கிறவங்களுக்கு 19,000 இருக்கிறாங்க. மணப்பரிய ஞானம் இருக்கிறவங்க 11,650 இருக்கிறாங்க. மகாவாதிகள் 11,000 ஆக தபோதனர் 3,100. மொத்த பேரும் சேர்ந்து 3,103,000. பௌரசேனை முதலாகிய தபஸ்வினிகள் 300,000 இந்த ஆரியங்கனைங்க பௌரசேனை முதலிய தபஸ்வினிகள் இவங்க எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 300,000, அதாவது 3,30,600 இருக்கிறாங்க. சிராவகர் 300,000.
சிராவகர் 3 லட்சம் பேர், சிராவகிகள் 500,000, 5 லட்சம் பேர் சிராவகிகள். தேவதேவிகள் அசங்கியாத்த திரியஜாதி சங்கியாத்தம் ஏதத் துவாதச கண பூஷித்தனாகிய பகவான் தர்மக்ஷேத்திரமெங்கும் தர்மோபதேச விகாரஸ்தானங்களை செய்து 8 பூர்வாங்கமும் 18 சம்வத்சரமும் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி கால அவசானத்து சம்மேத கிரி சிக்கரத்து முனிவரர் சகசரரோடும் கூட 1 மாசம் பிரதிமா யோகதாரியாகி நின்று யோகத்ரய நிரோதமும் சகல கர்ம யமும் செய்து வைசாக மாசத்து சுக்ல சஷ்டி பக்ஷத்து புனர்வசு நக்ஷத்திர பூர்வான காலத்து திரிலோக சுவாமி பரமசிவ பதம் அடைந்தள்ளினன். இந்த இந்த துவாதச கணம் இந்த இவங்க கணங்களோட பூஷித்தனாகினா இவங்களோட அலங்கரிக்கப்பட்டு பகவான் வந்து தர்மக்ஷேத்திரம் எங்கேயும் போய் தர்மோபதேசம் பண்ணுறாரு. விகாரம் பண்ணி விகாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் விகார ஸ்தானங்களை செஞ்சு எவ்வளோ காலம் பண்ணுறாரு, கேவலி காலம் ஃபுல்லாக 8 பூர்வாங்கமும் 18 சம்வத்சரம். சம்வத்சரம்னா வருஷம். 8 பூர்வாங்கமும் 18 வருஷமும் குறைந்த 100,000 பூர்வம். 100,000 பூர்வத்தில் 8 பூர்வமும் 18 சம்வத்சரமும் மட்டும் குறைஞ்சிருக்குது. இப்போ அவ்வளோ கேவலி காலம் ஃபுல்லாக விகாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் தர்மோபதேசம் பண்ணிட்டு வர்றாரு. சமேத கிரி சிக்கரத்து இது முடிஞ்ச பிறகு கேவல கால அவசானத்து கேவல காலம் முடிஞ்ச கேவலி காலம் முடிஞ்ச உடனே, அதாவது அவர் அதை நிறுத்திட்டு தர்மோபதேசத்தை நிறுத்திட்டு அகாதி கர்மத்தையும் அழிக்கிறதுக்கு தவத்தில் போகிறாரு இல்லையா, அதுதான். அதனால் அது கேவலி காலம் அவசானத்துன்னு வருது. சமேத கிரி சிக்கரத்து முனிவரர் சகசரரோடு 1,000 முனிவர்களோட கூட போய் 1 மாசம் பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்ரயம் 3 யோகத்தையும் அழித்து சகல கர்ம சயத்தையும் செய்து வைகாசி மாதத்தில் சுக்ல பட்சத்தில் சஷ்டி திதியில் புனர்வசு நட்சத்திர பூர்வான காலத்து அதே நட்சத்திரத்துலேயே போயிட்டு தீட்சை இதிலே தான், கேவல ஞானம் இதிலே தான், மோட்சமும் இதிலே தான். பூர்வ காலத்து மத்தியானத்தில் திரிலோக சுவாமி பரமபதம் 3 உலகத்துக்கும் சுவாமி பதம் அடைஞ்சிட்டார், பரம சிவ பதம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வருது. முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துடலாம். யோ ரத்ன சஞ்சய புரேசம் மகாபலாக்கியோ யோ அனுத்தரேஷு விஜயி விஜயே அகமிந்திரக யஸ்யாபி நந்தன நிருபோ வ்ருஷபேஷ வம்சே சாகேத பத்த நபதிஸ்ஸ ஜினோ அவதாத்வக. யோ ரத்ன சஞ்சய புரேசம் மகாபலாக்கியோ யோ அனுத்தரேஷு விஜயி விஜயே அகமிந்திரக யஸ்சாபி நந்தன நிருபோ வ்ருஷபேஷ வம்சே சாகேத பத்த நபதிஸ்ஸே ஜினோ அவதாத்வக. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து அர்த்தத்தை பார்த்துடலாம். யஹ யாவன் ரத்ன சஞ்சய புரேச மகாபலாக்கியக ரத்ன சஞ்சயபுர அதிபதியாகிய மகாபலன் என்னும் பெயர் உள்ளவனும் யக யாவன் யார் ரத்ன சஞ்சயபுர அதிபதியாகிய மகாபலன் என்னும் பெயர் உள்ளவனும் திருப்பி யார் அனுத்தரேஷு பஞ்சானுத்தர விமானங்களுள் அனுத்தரேஷுன்னா அனுத்தர விமானம் என்ன அது பேர் பஞ்சானுத்தர விமானம் அதில் விமானங்களுள் விஜய விமானத்தில் முதலாவது விமானம் அது பஞ்சானுத்தர விமானங்களில் முதலாவது விமானமான விஜய விமானத்தில் விஜயி அகமிந்திரக விஜயின்ற அகமிந்திரனாக இருந்தவனும் யாவன் ருஷபே வம்ச ருஷபதேவர் வம்சத்தில் பரந்தேவரும் அபிநந்தன நிற்பக அபிநந்தன் என்ற அரசனுமா இருக்கிறவரும் சாகேத பத்த நபதிஹி ச சாகேதன்றது அயோத்தி அயோத்திக்கு வேந்தனாக இருந்தாரோ சக ஜினக அந்த ஜினர்
வஹ உங்களை அவதாத் காப்பாற்றுக. அதாவது யார் ரத்ன சஞ்சயபுர அதிபதியாகிய மகாபலன் என்ற பெயர் உள்ளவனாகவும் பஞ்சாணுத்தர விமானங்களில் முதலாவது விமானமாக விஜய விமானத்தில் விஜயி அப்படிங்கிற அகமிந்திரனுமாக இருந்தவனும் யார் ரிஷபதேவர் வம்சத்தில் பிறந்தவரும் அபிநந்தனன் என்ற அரசனும் அயோத்திக்கு வேந்தனமாக இருந்தாரோ அந்த ஜினன் உங்களை காப்பாற்றுக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். इति त्रिषष्टिलक्षण महापुराणसङ्ग्रहे अभिनन्दनतीर्थङ्करपुराणं परिसमाप्तं सिद्धं नमः इति இந்த மாதிரி 63 त्रिषष्टि लक्षणं महापुराणं இந்த 63 लक्षण महापुराणसङ्ग्रह 63 चलाक पुरुषர்களோட மகாபுராண சங்கிரகேன அதை அதை சேர்த்து வச்சுருக்காங்கல்ல அந்த 63 பேர் புராணங்களை அதில் அபிநந்தன தீர்த்தங்கிற புராணம் பரிசமாப்தம் அவரோட புராணம் முடிஞ்சுது. இதோட அடுத்த பதிவில் சுமதிநாதர் புராணம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.